ලංගට ගරු කාදර් මස්තාන් වන්තිතුමා ඔබතුමාට තියෙන විනාඩි 6ක කාලයක්. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. අවසර නැළමේ නීතිපති තොරමණ ඉඳ විවාදයේ නේරම ඔදිකි තන්දමකේ නන්දිලි දෙවිතවනාහ. උයිත නායර තින பயங்கரவாத தாக்குதலை அடுத்து நாடு இயல்பு நிலைமைக்கு திரும்பினாலும் சில இனவாதிகளின் தொடர்ச்சியான தூண்டுதல் காரணமாக ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் மிகவும் மோசமான முறையில் தாக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக குருநாகல், புத்தளம், கம்பாக மாவட்டங்களுக்குரிய சுமார் 25 முஸ்லிம் கிராமங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலானது எவ்வாறு நாங்கள் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்கின்றோமோ அதே போல் கண்டிக்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் இனங்களுக்கிடையில் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவைகளை இல்லாதொழிக்கும் இதுவும் ஒரு பயங்கரவாத செயலுக்குரிய இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் அங்குள்ள பாதுகாப்பு படைகள் இருக்கும் பொழுதே நடத்தப்பட்டிருப்பது என்பது மிகவும் கண்டிக்கக்கூடிய விஷயமாகும். இவ்வாறான இந்த தாக்குதலை முதல் நாளே நாங்கள் கட்டுப்படுத்தியிருந்தால் அழிவுகளிலிருந்து பாரிய அழிவுகளிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொண்டிருக்கலாம். இந்த தாக்குதல் நடத்தப்படும் பொழுது போலீஸும் இராணுவமும் பார்த்து கொண்டிருக்கத்தக்க ஏனென்றால் சில முக நூல்களில் பார்க்கலாம் அவர்கள் சும்மா கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. மிகவும் எமது பாதுகாப்பு துறையும் போலீஸ் துறையும் மிகவும் சிறப்பானது. அந்த துறையினரால் உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை இவ்வளவு விரைவாக கைது பண்ணப்பட்டு அவர்களை இந்த ஒரு சகஜ நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வரும் பொழுது இவ்வாறான இந்த சம்பந்தப்பட்டவர்களை இதற்கு தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களில் நாயக்கின்றேன் ஒரு 90% ஒன்றும் கைது செய்யப்படவில்லையாம். அது இதற்குரிய நாயக்கின்றன் சிசிடி பதிவுகள்லாம் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சட்டம் என்பதை யார் கையில் எடுத்தாலும் நாங்கள் அதை அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆரம்ப காலத்தில் இது ஒரு சிறுபான்மை சமூகம் தானே, அவர்களை அழிப்பதற்கு என்று இனம் கொடுக்கும் பொழுது அது பாரிய சில பிரச்சனைகளை உருவாக்கிவிடும். ஏனென்றால் எமது நாடு இந்த நாடில் வந்து அனைத்து பல்லின மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றோம் என்ற நிலையை நாங்கள் கருத்தில் கொண்டு இவ்வாறாக இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இன்னும் கைது செய்யப்படாதவர்கள் விரைவாக கைது செய்யப்பட வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கூறிக்கொள்வதோட தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 28 பள்ளிவாசல்களும் 190 வீடுகளும் 140 வியாபார நிலையங்களும் தாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டும் உள்ளன. 1000க்கு அதிகமான மக்கள் இந்த புனித ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கும் இந்த நல்ல நாட்களில் மார்க்க கடமையில் செய்ய முடியாத நிலைக்கு இந்த தாக்குதல் காரணமாக அமைந்திருக்கின்றது. எனவே மிகவும் நாங்கள் அங்கு சென்ற அந்த மக்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் கூறியது, இது எந்த கட்சியும் அரசியல் பார்க்காமல் பெரும்பான்மை சமூக மக்கள் பிரதிநிதிகள் நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம் என்று. ஏன் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாமல் போனது என்பதையிட்டு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அனைவரும் எந்த விதமான கட்சி பாகுபாடுகளும் இல்லாமல் அனைவரும் எவ்வாறு கண்டித்தோமோ அதே போல் இதையும் கண்டித்து இதற்குரியவர்களை விரைவாக கைது செய்யப்பட வேண்டும். சில இடங்களுக்கு சென்றால் கூறுகின்றார்கள், சில இடங்களுக்கு சென்றால் கூறுகின்றார்கள் வந்து தாங்கள் அதாவது போலீஸ் நிலையத்தை அங்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்தால் நாங்கள் என்ன செய்வது என்று. சட்டம் ஒன்று இருக்கின்றது, சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியாது என்று தான் நாங்கள் கூறுகின்றோம். அவ்வாறான இந்த ஒரு பொருத்தமற்ற சாக்குகளை கூறுவதை விட இந்த இவைகளுக்கு நாங்கள் உண்மையிலே வந்து இவ்வாறான இந்த நிலைமையை ஏற்பதற்கு என்ன காரணம் என்று விரைவாக நாங்கள் அறிய வேண்டும்.
Inge ane mande Sirvan mo samugam Perman madavde Iraivanudaiya paadhagaapukku adutthadhaaga Perman mo samugathudaiya paadhagaapai nambithaan avargalai soola varathaan irukkindrathu. Ivvaaru irukkumbolathu angulla madha periyavargal adheepola kalvimaangal adheepola arasilvaadigal idhil munvandhu ivargaludaiya paadhagaapugalai uruthippaduthakoodiya oru nilaiyaiyum edhirkaalangalil eppadutha vendum. இந்த மக்களுக்கு உதவி செய்வதில் சிவில் சமூகம் பாரிய அளவுக்கு ஆர்வம் காட்டினாலும் அதற்கு அரச அதிகாரிகளால் போதிய ஒத்துழைப்புகள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அதையும் உடனடியாக நீக்கி இதற்குரிய இந்த சிவில் சமூகம் முன்வரும் பொழுது அவர்களும் கூடாவது பாரிய வேலை திட்டங்கள் அதே போல இந்த நஷ்டஈடுகளை விரைவாக அரசாங்கம் உடனடியாக அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி நினைக்கின்ற இராணுவ அதிகாரிகளை கொண்டாவது இந்த ஏற்பட்ட இந்த கட்டடங்கள் டேமேஜ்களை உடனடியாக செய்து கொடுப்பதோடு ஏனைய நஷ்டங்கள் கடைகள் மூலம் ஏற்பட்டுகிற பாரிய நிதி இழப்பீடுகளை உடனடியாக செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதுபோல் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிறகு பலர் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்குரிய அவர்கள் கதி உயர் தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரபில் உள்ள குர்ஆன்களையும் அது சம்பந்தமான சீடிகளையும் வைத்திருந்ததற்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது எந்த அடிப்படையில் நியாயம்? மக்கள் வாழ்வதற்குரிய ஒரு களத்தை நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்காமல் அந்த அடிப்படையில் பார்த்து கேட்டவனாகவும் வரும் இந்த பெருநாள் ஒன்று இருக்கின்றது. ஈத் பெருநாள் ஒன்று, அந்த பெருநாளை முஸ்லீம் சமூகம் அந்த சிறுபான்மை சமூகம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த அரசு தரப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டவனாக நிறைவு செய்கின்றேன். நன்றி.